தேஹி நோஸ்மின் யதா தேஹே. ஆகமா
ஸ்திதி க்ஷஸ்வ பாரத. ஓகே, தாம் ஸ்திதி க்ஷஸ்வ பாரத. மாத்ராஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய. நம்ம ஸ்லோகம் எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மூடியை நம்ம கலந்து சொல்றோம். பாட்டு பாடும் என்ன பண்ணுவாங்கன்னா, பாட்டோட அந்த மூடு பின்னாடியே வந்துடும், சோகமா பாடுறாங்களா எப்படி பாடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இங்க வந்து கிருஷ்ணர் வந்து பாரத பரத குலத்து ஒன்றிலே அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு வெயிட்டேஜ் கூட சொல்றாரு பாரத அப்படின்னு சொல்லும் போது, அவ்வளவு வெயிட்டேஜ், அவனோட லீனேஜுக்கு அவ்வளவு வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றது. போக போக கத்துக்கலாம் சங்கீத, அப்புறம் சங்கீத கிளாஸா மாறி போயிடுது. அது தமிழில் கொஞ்சம் கஷ்டம் தான் உங்களுக்கு. அது த்ரீ ஏன் போட்டிருக்கா அப்படின்னா, இப்ப த த அப்படின்னு நாலு இருக்கு சம்ஸ்கிருதத்தில். நம்மளுக்கு எல்லாம் ஒரே தாதான், தாயும் ஒண்ணுதான், தர்மமும் ஒண்ணுதான் இல்லையா. தர்மம் சொல்லி சொல்லுவோம், அப்புறம் தாயின்னு சொல்ல முடியாது, தாய் தான் சொல்லுவோம் இல்லையா. ஆனா சம்ஸ்கிருதத்தில் அப்படி வேற வித்தியாசப்படும். த ஒன்னு, த ரெண்டு, த மூணு, த நாலு, அதனால அங்க போட்டிருக்காங்க. ஹிந்தி படிச்சவங்களுக்கு ஈஸியா தெரியும், நம்ம தமிழ்ல அது கொஞ்சம் கஷ்டம் தான். தமிழ்ல ஏன் எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம தமிழ் வந்து இம்பர்ஃபெக்டான லாங்குவேஜ் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். இதுதான் தொல்காப்பியத்தை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு, இந்த லெட்டருக்கு அப்புறம் இந்த லெட்டர் வந்தா இதை இப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு கிராமட்டிக்கல் ரூல் இருக்கு. இப்ப தர்மம் இருக்கு பக்கத்து இருக்கு முன்னாடி, த வந்தா இங்க இப்படி உச்சரிக்கணும், தான் உச்சரிக்கணும் அப்படின்னு இருக்கு. நம்ம கிராமரை படிச்சு தமிழ் கத்துக்கல, நம்ம தாய் வழியா படிச்சதுனா அவங்களுக்கு ஈஸியா படிச்சுட்டோம். புதுசா வந்தவங்க யாரா தமிழ் கத்துக்கணும் அப்படின்னா அவ்வளவுதான் குழப்பே போயிடுவோம். ஏன்னா அவனுக்கு கிராமர் கிடையாது, அவனுக்கு கிராமர் படிக்க படிச்சானா வச்சுக்கோங்களேன் கத்துக்கலாம். அந்த அளவுக்கு நீ கிராமர் சொல்லி கொடுக்க ஆள் கிடையாது, நம்மளுக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்துருச்சு, லாங்குவேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் கிராமர் வந்தது. எல்லாத்துலயுமே அப்படிதான், இங்கிலீஷ் எப்படின்னு எனக்கு தெரியல, பட் சம்ஸ்கிருதம் எப்படின்னா ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தோன்றிடுச்சு. அந்த லாங்குவேஜை கத்துக்கிறதுக்கான டூல் தான் நம்மளுக்கு கிராமரா வந்தது. அந்த லாங்குவேஜ் எப்படி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரூல்ஸ் எழுதினாங்க, அதான் நம்ம கிராமட்டிக்கல் ரூல்ஸ் சொல்லி சொல்லணும். ஸோ அப்ப தமிழுக்கும் அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. பட் நம்ம தொல்காப்பியம்னா நம்ம கேள்விப்பட்டதும் சரி, தொல்காப்பியம் அப்படின்னா தமிழ்ல முதல் நூல் இல்லையா, ரொம்ப தொன்மை வாய்ந்த நூல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். யாரும் அந்த புக்கை பார்த்தது கூட கிடையாது அப்பெல்லாம் இல்லையா, நம்ம யாரும் படிச்சதும் கிடையாது. எனவே அதுல வந்து சொல்றாரு தொல்காப்பியத்துல வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. சரி, நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வார வாரம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ப்ரொனன்சியேஷன் கைடு பார்த்துக்கலாம்.